வாங்க தமிழ் சமையலுக்கு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எனக்கு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அது என்ன சேனல் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவங்களுடைய சேனலில் அவங்க அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ்லேருந்து எதாவது ஒரு ரெசிபி எடுத்து நான் ட்ரை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெசிபி வந்து அவங்க வீடியோவில் போட்டிருந்தாங்க அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க ஸ்பானிஷ் ஆம்லெட் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்பானிஷ் ஆம்லெட் செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக அதை வந்து சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே நல்லா வறுப்பட்டு வெந்து வரணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் உருளைக்கிழங்கு பாதி வெந்து வரும்போதே இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இப்போது இது ரெண்டுமே வந்து நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வந்து ரொம்ப டீப் ப்ரௌனாக வந்து மாறணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா வதங்கினாலே போதும் வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு இதை இப்போது எண்ணெயை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்ததும் இந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தை வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் அஞ்சு முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கணும் ஆம்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இந்த முட்டையிலே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கணுங்க நல்லா முட்டை வந்து நுறச்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு ஆம்லெட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா நுறச்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து முட்டையை பீட் பண்ணி விட்டுக்கணுங்க இப்போது இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் உருளைக்கிழங்கு வந்து சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்துலேயும் உருளைக்கிழங்குலேயும் நம்ம வந்து கொஞ்சமாக மிளகு தூள் தூவி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு மிளகு தூள் தூவி விட்டதும் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது இதை வந்து இந்த முட்டையோடு சேர்த்துடலாங்க இப்போது இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் உருளைக்கிழங்கு வறுத்த அதே பேன்லேயே நான் வந்து ஆம்லெட் ஊற்றிக்கிறேன் நல்லா டீப்பாக இருக்கிற பேன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆம்லெட் இன்னும் கூட நல்ல திக்காக வரும்ங்க நான் கொஞ்சம் அகலமான பேனில் தான் ஊற்றிருக்கேன் இந்த ஆம்லெட் இப்போது ஒரு சைடு நல்லா வேகிறதுக்காக விட்டுடலாம் ஆம்லெட் இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டை வந்து பேனுக்கு மேலே இந்த மாதிரி கவுத்துருங்க கவுற்றதுக்கப்புறம் பேனை திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்லெட் வந்து பிளேட்டுக்கு வந்துடும் இப்போது ஆம்லெட்டோட இன்னொரு சைடு நம்ம வேக வைக்கணும் அதுக்காக இந்த இருந்து அப்படியே வந்து பேனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இப்போ ஆம்லெட்டோட இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்னு இப்போ இந்த ஆம்லெட்டை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த ஸ்பானிஷ் ஆம்லெட் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படாது இந்த ஸ்பானிஷ் டாட்டில ஸ்பானிஷ் ஆம்லெட்டை வந்து மூணு பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க ரொம்பவும் ஃபில்லிங்காக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஒரு ஆம்லெட் மட்டுமே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிட தேவையில்லை அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ஆம்லெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது எனக்கு இந்த சேலஞ்சை யார் கொடுத்தாங்கன்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன் பட்டர் டு கீ அப்படிங்கிற சேனல்லேருந்து கலைங்கிற சிஸ்டர் தான் எனக்கு இந்த சேலஞ்சை வந்து கொடுத்தாங்க நான் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அவங்களுடைய பட்டர் டுகி சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்கங்க நிறைய சமையல் வீடியோஸும் போட்டிருக்காங்க ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு நன்றி